ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை சூப் எப்படி வைக்கிறேன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம எண்ணெய் விட்டு தாளித்து செய்ய போகிறது இல்லை. ஸோ எண்ணெயும் சேர்க்காததுனால இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து நம்ம இதை வந்து வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க வந்து இதை ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இந்த சூப்பை. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நான் குக்கரில் வைக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த முருங்கைக்கீரை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம்தான் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி போகிறேன். நீங்கள் எவ்வளோ கீரை எடுத்துக்கிட்டீங்க, எவ்வளோ சூப் வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்க போகிறேன். அடுத்து வந்து இதில் வந்து ஒரு 10 மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் எடுத்து இடித்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்க போகிறேன். இது உங்களுக்கு எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, மிளகு காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்க போகிறோம். அதனால் காரம் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கிறேங்க. இது வந்து காரம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது, சூப்புக்கு வந்து லைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. எல்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு இது மூழ்கிற அளவுக்கு வச்சா போதும். நம்ம கீரை எல்லாம் எவ்வளோ போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி, நம்ம சூப்புக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 2 விசில் வரட்டும். குக்கர் வந்து அடுப்பில் வச்சாச்சு. மூடிட்டு 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லா கீரையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்மளோட சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் கூட வச்சு வேக வச்சு வச்சுக்கலாம், குக்கரில் வைக்காம. நான் குக்கரில் வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துருமே அப்படிங்கிறக்காக குக்கரில் வச்சேன். நம்மளோட முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான விஷயம், நம்ம மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை எடுத்துக்கலாம்.